بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்கிற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உசுருல் ஃபிக்ஹ் என்ற இஸ்லாமிய சட்ட விளக்கத்தை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். இதில் கடந்த சில வாரங்களாக கியாஸ் என்பதை குறித்து, கியாஸ்னா அதாவது ஒன்றிலிருந்து இன்னொன்றை விளங்குதல் என்பது வந்து சரியான கவனமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்றிலிருந்து ஒன்றை விளங்குறதுக்கு பதிலாக ஒன்று கிடக்க ஒன்று விளங்கிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த எடுத்துக்காட்டுகளை நம்ம பார்க்குறோம். சரியான முறையில் எப்படி விளங்குறது என்பதை பார்த்துவிட்டு, தப்பாக விளங்குகிற இடங்கள் என்னென்ன, எப்படிலாம் தப்பாக விளங்க வாய்ப்பு இருக்கிறது, அப்படி விளங்கக்கூடாது என்பதற்குரிய சான்றுகளை பார்த்துக்கிட்டு வர்றோம். அதனுடைய தொடர்ச்சியில் 9வது சூராவில் 80வது வசனம், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதில் வந்து நேரடியாக பாருங்கள் என்ன வருதுன்னு கேட்டால், இஸ்தகஃபிர் லஹும், இது வந்து முனாஃபிக்குகளை பற்றி இறங்கின ஒரு வசனம். ஹும்ங்கிறது முனாஃபிக்கு, முந்தைய வசனங்களில் முனாஃபிக்கை பற்றி பேசிகிட்டு வர்றதுனால முனாஃபிக்கை பற்றிய வசனம் இது. இஸ்தகஃபிர் லஹும், அவர்களுக்கு நீ பாவ மன்னிப்பு தேடு. அவுலா தஸ்தகஃபிர் லஹும், அல்லது அவங்களுக்கு நீ பாவ மன்னிப்பு தேடாமல் போ. நல்லா விளங்குற, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடு அல்லது தேடாமல் போ. இன் தஸ்தகஃபிர் லஹும் சபஈன மர்ரா, அவர்களுக்காக 70 தடவை நீங்கள் நீர் பாவ மன்னிப்பு தேடினாலும், ஃபலம் யஃபிர் அல்லாஹு லஹும், அவர்களே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். லன் போட்டு வந்திருக்கு, ஃபலன் யஃபிர் அல்லாஹு லஹும், அவர்களே அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எதனால் மன்னிக்க மாட்டான் என்றால், ஜாலிக்கு பன்னகும் கஃபரு பில்லாஹி, அவர்கள் அல்லாஹையும் நிராகரித்தார்கள், ஒரு ரசூலிஹி, ரசூலை நிராகரித்தார்கள் என்பதற்காகத்தான். வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன், குற்றம் நிலைத்த கூட்டத்துக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹு வந்து லா யஹ்தி, நேர்வழி காட்ட மாட்டான், அல் கௌமல் ஃபாசிகீன், குற்றம் நிலைத்த கூட்டத்திற்கு நேர்வழி காட்ட மாட்டான் இப்படின்னு ஒரு வசனம் வருது. அப்போ இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை வந்து நம்ம தவறாக விளங்கி கொள்றதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தவறாக விளங்கிட்டாங்க. ரசூல்லா தவறாக விளங்கினாங்க, ஆச்சரியமாக பார்க்காது. ஹதீஸில் இப்படி இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பாக விளங்கிட்டாங்க. அதை ஹதீஸ்லாம் எடுத்து காட்டுறேன். முதல்ல நம்ம அர்த்தத்தை நீங்கள் பாருங்கள். அதாவது நம்ம ஒரு ஒருத்தர் சொல்லும்போது, நீ வந்து தொலை வராமல் போய் தொலை அப்படின்னு என்ன அர்த்தம், அதை வந்து அலட்சியப்படுத்துறேன்னு அர்த்தம். நீ பாவ மன்னிப்பு தேடு, தேடாமல் போ, ரெண்டு ஒன்று தான், ரெண்டு ஒன்று தான்ங்கிற ஒரு அர்த்தத்துக்கு நம்ம என்ன செய்வோம், இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அதாவது ஒன்று செய்ய இல்லாட்டி செய்யாமல் போ, நீ வா அல்லது வராமல் போ அப்படின்னு சொன்னால், நீ வந்தாலும் ஒன்று தான், வராமல் போனாலும் ஒன்று தானே, வாங்குற கட்டளை முதல் வில்லு தானே, நீ வா அல்லது வராமல் போ இப்படின்னு நான் சொல்கிறேன். இப்படி சொன்னால் அதில் வா என்பதும் கட்டளை கிடையாது, வராமல் போ என்பதும் கட்டளை கிடையாது. வேற என்னது, நீ வந்தாலும் புண்ணியம் இல்லை, வராட்டாலும் புண்ணியம் இல்லை, ரெண்டும் சமந்தான், நீ ஒரு கணக்கில் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். அந்த மாதிரி தான் நல்லா இங்கே சொல்கிறான், இஸ்தகஃபிர் லஹும், அவங்களுக்கு பாவம் பண்ணி தேடுன்னு கட்டளையா இல்லை, அல்லது லாஸ்ட் இஸ்தகஃபிர் லஹும்னு போட்டோம்னா அந்த கட்டளை மாறுது. இப்போ நீ அவங்களுக்கு பாவம் பண்ணி தேடல, தேடாமல் போ, ரெண்டுமே ஒன்று தான் அர்த்தம். அப்போ அவங்களுக்கு பாவம் பண்ணிப்பு தேடுவது பயனற்றதுன்னு அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம், நீ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடு இல்லை தேடாமல் போ அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் யூஸ்லெஸ், பயனற்றது என்பதைத்தான் இது சொல்லுகிறதுன்னு எல்லா மொழிகள்லையும் இந்த ஸ்டைலில் பயன்படுத்துகிற வார்த்தைக்கு இந்த கருத்து தான் எல்லாம் கொள்ளுவாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், இது நம்ம ரெண்டுக்கும் அல்லாஹ் நமக்கு உரிமை தந்திருக்கிறான், நீ விரும்புனா பாவ மன்னிப்பு தேடு இல்லாட்டி பாவ மன்னிப்பு தேடாமல் போ அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாம்ல. இஸ்தகஃபிர் லஹும், நீ பாவ மன்னிப்பு தேடு அல்லது தேடாமல் போ, ரெண்டுக்கும் எனக்கு உரிமை தந்திருக்கிறான்னு ரசூலை விளங்குறாங்க. இதை ஆனால் அந்த சொல்லை வச்சு விளங்கலாம், அந்த சொல்லுடைய அமைப்பை வச்சு விளங்க முடியாது, அந்த சொற்றொடரை வைத்து விளங்க முடியாது. அந்த சொல்லை மட்டும் வச்சு நீ பாவ மன்னிப்பு தேடுன்னு என்ன தேடுன்னு அர்த்தம், தேடாதுன்னு என்ன தேட, ரெண்டை இணைத்து சொன்னீங்கன்னா கருத்து கூடுதல் கருத்து ஒன்று வரும், தேடு அல்லது தேடாமல் போ அப்படின்னு போட்டோம்னு சொன்னால் அர்த்தம் வேறையாக போயிடும். இது துண்டு துண்டாக சொன்னீங்கன்னா அர்த்தம் வேறையாக போயிடும்.
பாவம் மன்னிப்பு தேடு, பாவம் மன்னிப்பு தேடாத. அப்போ ரெண்டுக்கும் அல்லாஹ் வந்து நமக்கு அனுமதி தந்திருக்கிறான் அப்படின்ட்டு விளங்கி கொண்டு அந்த முனாஃபிக்கு போய் ஜனாசா துளிக்க போகிறாங்க. அப்துல்லா இப்னு உபை மூத்தா போன உடனே அவன் என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து ஜனாசா துளிக்க போகிறாங்க. போகும்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டையை பிடிச்சி இழுப்பாங்க, போகாதீங்கன்னு. அவங்க என்ன ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, போவேம்பாங்க, மறுபடியும் பிடிச்சி இழுப்பாங்க, போகாதீங்க. அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஜனாசா தொழுகைத்தல் என்பது பாவம் மன்னிப்பு தர்றது தானே, ஜனாசா தொழுகை என்பது பாவம் மன்னிப்பு தேடுவதற்கு தான் கேட்குறோம், ருக்கு செய்தவளமும் இங்கே இருக்குது ஒன்றும் இல்லை. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எனக்கு வந்து ரெண்டுக்கு நல்லா உரிமை தந்திருக்காங்கிறாங்க. அதாவது இஸ்தகபீர்லவும் நீ விரும்பினா பாவம் மன்னிப்பு தேடிக்கொள்ளலாம், விரும்பாட்டி விட்டுக்கொள்ளலாம், உன் விருப்பத்தை சார்ந்தது நல்லா எனக்கு அந்த உரிமையை தந்துட்டான்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். இந்த விளக்கம் சொல்கிறாங்க, அந்த விளக்கம் தவறுன்னு அல்லாஹ் வந்து வசனத்தை இறக்கி விளக்குறான். உமர் கரெக்டாக அதை விளங்கியிருக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க வந்து நமக்கு அல்லாஹ் வந்து அனுமதி தந்திருக்கான்னு விளங்குறாங்க. இதை இன்னும் சொல்ல போனால் இதுக்கு பின்னாடி என்ன வருதுன்னா, தாலிக்கு பேணம் கஃபரு பில்லாஹின்னு வருது. பின்னாடி வந்த வசனத்திலே வருகிறது, அவர்கள் அல்லாஹுவை நிராகரித்து விட்டார்களே, அதுதான் காரணம் இருக்குது. அல்லாஹ் நிராகரித்தார்கள்னு வரும்போது பாவம் பண்ணி தரலாமா? ஏற்கனவே அபு தாலிபுக்கு சொல்லும்போது அல்லாஹ் கண்டிச்சு விட்டானே. மக்காவில் இருக்கிற காலத்திலேயே அபு தாலிபுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பு தேடும்போது என்ன செய்கிறான், கவலைப்படும் போது நீ வந்து மா காணலின் நபி உள்ளதி நாமனுவன் எஸ்தஃபிருலில் முஷ்ரிக்கீன் உளவுக்கான ஊழி குர்பா. நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் முஷ்ரிக்கீன்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடுவது நபிக்கும் தகாது, மூமின்களுக்கும் தகாது என்று அல்லாஹ் நினைச்சிட்டான். தெளிவாக கட்டளை போட்ட பிறகு இந்த இடத்துலையும் அவர்கள் தாலிக்கு பேரணும் கஃபரு என்று அல்லாஹ் வந்து சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் இப்படி விளங்குவாங்களான்னா விளங்குனாங்கன்னு வருது. சரியா, இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து, நீ அவங்களுக்கு 70 தடவை பாவம் பண்ணி தட்டாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு வாசகம் இருக்குல்ல. இதுலேயே ரெண்டு வசன ரெண்டு இடத்தையும் ரசூலுல்லாஹ் தப்பாக விளங்குனாங்கன்னு ஹதீஸ் சொல்கிறது. ஒன்று அந்த ஹதீஸ் குரானுக்கு மாற்றம்னு இட்டுக்கட்டப்பட்டு தள்ளி விட்டு போயிடலாம், அல்லது இருந்துச்சுன்னு சொன்னாலும் அந்த நல்லா வந்து கண்டிச்சு அவங்களே அவங்க தப்பாக விளங்கினதே எல்லாம் நினைஞ்சான் திருத்தி கொடுத்தான்னு எடுத்துக்கலாம். ஆனால் தவறாக தான் விளங்கியிருக்கிறாங்கன்னு தான் ஹதீஸில் வருகிறது. ஹதீஸ் அடுத்து நான் காட்டுறேன். அப்போ அதாவது இஸ்தகஃபீர்லஹும், அவங்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவங்கள ஆத்தாஸ்தான் தேடாமல் போங்க, ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு கருத்தாச்சா. அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த இஸ்தகஃபீர்லஹும் சபையின மர்றா, 70 தடவை அவர்களுக்கு நீ பாவம் மன்னிப்பு தேடினாலும் பலன் எகபிரல்லாஹுலகும், அவர்களை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான். இதை வந்து இந்த 70 தடவைங்கிறது இருக்குல்ல, நம்ம மொழியில் வந்து இந்த சொல் பழக்கம் அப்படி இல்லை. 70ங்கிறது கிடையாது, 1000 தடவை சொன்னாலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரபில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அதிகத்தை காட்டுறதுக்காக வேண்டி நீ 70 தடவை கேட்டால் தரமாட்டேனான்னு சொல்லுவாங்க. 71 தடவை கேட்டால் தரவுண்டு அர்த்தம் கிடையாது. 70 தடவை கேட்டால் தரமாட்டேன்னா நீ 100,000 தடவை கேட்டாலும் தரமாட்டேங்கிற கருத்தை உள்ளடக்கி தான் இந்த பேச்சு வழக்கு அரபியில் இருக்கிறது, இலக்கியங்களில் காணப்படுகிறது. 70 தான் எதுக்கிறதான்னு சொல்லுவாங்க. என்ன உன்னை மாதிரி 100 பேரை பார்த்துருக்கேன்னு நம்ம சொல்கிறோம்ல, உன்னை மாதிரி 70 பேர் பார்த்துருக்கேன் அவன் தன்னை பற்றி சொல்லி செய்வான், ஏ 70 பேர் பார்த்துருக்கேன்டா அப்படிமா. 71 பேரை பார்த்து கூட சொல்லுவான், 100 பேரை பார்த்து கூட 70 பேருமா. இந்த 70ன்ற ஜாஸ்தின்ற அர்த்தம், 70 என்பதற்கு அசல் அர்த்தம் 70 இருந்தாலும் இந்த சொல் வழக்கு இந்த மாதிரி ஸ்டைலில் பேசினான், நீ 70 தடவை கேட்டாலும் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த தரமாட்டேங்கிறது தான் முக்கியமே தவிர, இந்த 70 என்பது வந்து ஜாஸ்தி, 7000 தடவை கேட்டாலும் அதான் சட்டம், 71 தடவை கேளுன்னு அர்த்தம் கிடையாது. இதுக்காக வேண்டி அரபுல என்ன செய்வாங்கன்னா அது பழக்கப்படுத்துவாங்க. ஆனால் இந்த சொல்லை வச்சு பார்த்தீங்கன்னா, ஓ 70 தடவை கேட்டால் மன்னிக்க மாட்டான், அப்போ 71 தடவை கேட்போமே அப்படின்னு சொல்ல வழங்கினாங்களாம். நான் ஜாஸ்தியாக கேட்பேன், அல்ல 70 தான் சொல்லுகிறான், நான் அதை விட அதிகமாக கேட்பேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸில் வருதுங்க. சரி, முதல்ல ஹதீஸை பார்த்து திருப்பி இதுக்கு வருவோம். ஹதீஸ் என்னென்னு கேட்டால், புகாரில் 1269 ஹதீஸ். அதில் என்ன வருதுன்னா, அது என்ன, அப்துல்லா இப்னு உபை, அப்துல்லா இப்னு உபை வந்து லம்மா துஃபிய, அவர் வந்து மரணித்த பொழுது, மரணிக்கப்பட்ட பொழுதுன்னு மஜ்ஹூலா தான் அரபியில் சொல்லுவாங்க, தமிழில் வந்து மரணித்த பொழுது. ஏன்னா அவனா மரணிக்கத்தான் வைக்கப்பட்டான்ங்கிறது தான் சரியான வார்த்தை. இருந்தாலும் தமிழில் அப்படி சொல்லி மரணிக்கப்பட்டு விட்டான்னு சொல்ல மாட்டோம், மரணித்து விட்டான்னு அவரே செத்த மாதிரி சொல்லுவோம். அரபியில் என்ன செய்வாங்கன்னு, அவனா செத்தன் அல்லதுன்னு சாவடிச்சான், அதனால் மரணிக்கப்பட்டார்னு அரபியில் சொல்லுவாங்க. அப்போ அண்ணா அப்துல்லாஹிபின் உபை, அப்துல்லாஹிபின் உபைனா முனாஃபிகளுடைய தலைமை வந்தான். அப்துல்லாஹிபின் உபை என்பவன் லம்மா தூஃபிய, அவன் மரணித்த பொழுது ஜா இப்னுஹு,
அவருடைய அவனுடைய மகன் வந்தார். இவர் முஸ்லீமாக இருந்தார், அப்பா வந்து முனாஃபிக்காக இருந்தார். அவருடைய மகன் வந்து இஸ்லாத்தில் இருந்து இந்த முனாஃபிக் இல்லாமல் நல்ல முஸ்லீமாக இருந்தார். அவர் ஜா இப்னு ஹூ அவருடைய மகன் வந்தார் இளநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்ட வந்தார். ஃபகால யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே ஆழ்த்தினி கமீசக்க உங்களுடைய சட்டையை கொடுங்க உ கஃபின் ஹூஃபிஹி அதில் நான் அவருக்கு கஃபன் போட போகிறேன். உங்கள் சட்டையில் அதாவது உங்கள் புனிதமான உங்கள் சட்டையை போட்டு நான் கஃபன் போடணும். அதனால் ஆழ்த்தினி கமீசக்க உங்களுடைய கமீசை வந்து கமீஸ்னா சட்டை உங்களுடைய கமீசை வந்து எனக்கு வழங்குங்கள். உ கஃபின் ஹூ கஃபின் ஹூ அந்த வழங்கினால் உ கஃபின் ஹூ அந்த சேர்த்திருக்கும்னு சொல்லியிருப்போம்ல அப்படி வழங்கினீர்களேயானால் உ கஃபின் ஹூ அதான் அதான் ஜசம் வந்திருக்கு உ கஃபின் ஹூ ஃபீஹி அதில் நான் வந்து அவரை கஃபன் இடுவேன். கஃபன்னா போத்துறது கஃபன் இடுவேன். மேலும் ஒரு சல்லி அலைஹி அவர் மீது நீங்கள் தொழுகை நடத்துங்கள் எங்கள் வாப்பாக்கு. ஒஸ்தகஃபிர் லஹு அவருக்கு பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று கோரிக்கை வைக்கிறார். அத்தாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமீசஹு அவங்களுடைய கமீஸை வந்து ரசூலுல்லாஹ் கேட்டவனு கொடுத்துட்டாங்க. இந்தா பாபா கொண்டை போடுன்னு கொடுத்துட்டாங்க. ஃபொகால மேலும் சொன்னார்கள் ஆதின்னி எனக்கு அறிவிப்பு கொடு உசல்லி அலை நான் வந்து தொழுவிக்கிறேன். எல்லாம் ரெடியானவுனே எல்லாம் அங்கே தொழுவிக்க ரெடியாகுவீங்க இல்லை எல்லாம் ரெடியானவுனே ஆதனண்ட அறிவித்தான். ஆதனவுடைய அம்ரு வந்து ஆதின் எனக்குங்கிறதுக்காக வேண்டி ஏ சேர்க்கும்போது இன்னொரு நூல் சேர்த்துக்கிடுவாங்க விக்காயா. அப்போ ஆதின்னி எனக்கு அறிவிப்பாயாக அப்படி அறிவித்தால் உசல்லி அலைஹி அவர் மீது நான் தொழுகை நடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபாதனஹு அவர் வந்து அறிவித்தார். அறிவித்தார் என்னென்ன வாப்பாக்கெல்லாம் ரெடி கவனெலாம் போட்டாச்சு வாங்கன்னு கூப்பிட்றாரு. பழம்மா அராத ஐயும் சல்லி அழகி அவர் மீது தொழுவிக்க ரசூல்லா நாடிய பொழுது ஜதபகு உமர் அலி அல்லாஹனும் உமர் அலி அல்லாஹனு பிடித்து இழுத்தார்கள். ரசூல்லா போக போகும்போது இழுத்தார்கள். இழுத்து ஃபொக்கால சொன்னார்கள் அலை சல்லாஹு நகாக்க அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லையா அன்து சல்லி அலல் முனாஃபிக்கீன் முனாஃபிக்குகள் மீது தொழுகை நடத்துவதே அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது இந்த வசனத்தை தான் சொல்கிறார். என்னது நீ வந்து மாவுனி தேடலை தேடாமல் இரு அதெல்லாம் வந்து என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டான்னு வருதில்லை. அப்போ வந்து நீ 70 தடவை கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டான்ற அது சொல்கிறாங்க. அலைஸல்லாஹு நஹாக்க அல்லாஹ் உங்களை தடுக்கவில்லையா அன்று சல்லியாளன் முனாஃபிக்கீன் முனாஃபிக்கள் மீது தொழுகை நடத்துவதை என்ன பாவ மன்னிப்புன்னு தான் வசனத்தில் வருது. தொழுகையை பாவ மன்னிப்புக்குள்ளது தானே அதனால சொல்கிறார் அன்று சல்லிய அலல் முனாஃபிக்கீன் முனாஃபிக்குகளுக்கு தொழுகை நடத்துவதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கலையான்னு கேட்குறாரு. கேட்டோன்னே ஃபகால ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அனபைன ஹீரத்தைனி இரண்டு விருப்பங்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன். விருப்ப உரிமை ரெண்டு இருக்குது எனக்கு. கால அல்லாஹ் என்ன சொல்கிறான் இஸ்தகஃபிர் லஹும் அவுலா தஸ்தகஃபிர் லஹும் நீ மன்னிப்பு தேடவும் செய்யலாம் தேடாமலும் இருக்கலாம். அப்போ எனக்கு வந்து நான் வந்து குர்ஆனுக்கு மாத்தமாக போகலங்கிறாங்க. அந்த முனாஃபிக்கு தொழுவருக்கு போகிறாங்க. போகும்போது பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுக்கும்போது உமர் ஆதாரத்தை காட்டுறாரு மேற்கொண்ட வசனத்தான் காட்டுறாரு. உமர் என்று புரிஞ்சுக்கிறாரு இது வந்து கூடாதுங்கிறதுக்கு தான் அதை சொல்லுது அந்த வசனம்னு புரிஞ்சுக்கிறார். ரசூலுல்லாஹ் யாருக்கு வஹி வந்துச்சு அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னு கேட்டால் அனபைன ஹைரத்தைனி எனக்கு ஹைரத்துனா இஷ்டம் விருப்பம் இரு விருப்பங்களுக்கு மத்தியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் என் விருப்பத்தில் உள்ளது இஸ்திக்பார் செய்வதும் என்னை சேர்ந்தது இஸ்திக்பார் செய்யாமல் இருப்பதும் என்னை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாசகத்தை வச்சு விளக்கம் கொடுத்துட்டாங்க. அடுத்து இன் தஸ்தகஃபிர் லஹும் சபையின மர்ராஃபலை அது சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க இப்போ சல்லா அலேஹி அவர் மீது தொழுகையை நடத்தியும் விட்டார்கள். அப்போ என்ன வருதுன்னா ஒரு வசனம் வருது இப்போ நசலத்து இறங்கியது வலா துசல்லி அலா அஹதிமின் ஹுமா தாபதா அவங்களில் எவன் இறந்தாலும் அவங்களுக்கு ஒருபோது நீ தொழுகை நடத்தக்கூடாது வலா தக்கும் அலா கபிரஹி அகதா கபிரஹி அவனுடைய கபரில் வந்து நீ வந்து நிற்கக்கூட கூடாது என்ற வசனம் தௌபாவுடைய 84 வசனம் அப்போ தான் இறங்குது. அப்போ இந்த வசனம் வந்து என்னத்தை சொல்லுதுங்கிறது வந்து உமர் ஒரு கருத்தை வழங்குறாரு. ரசூலுல்லாஹ் வந்து ரெண்டையும் அல்லாஹ் அனுமதிக்கிறான்னு சொல்லி வழங்குறாங்க. ஆனால் இந்த செயல் நடந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான் செய்யாதுன்னு கண்டிக்கிறான். அப்போ அந்த வசனத்தில் அர்த்தம் அது இல்லைன்னு அல்லாஹ் காட்டுறான். அந்த வசனத்தில் அர்த்தம் அது இல்லைன்னு காட்டிடுறான். அடுத்தது வந்து இதே அறிவிப்பில் வரும் இன்னொரு என்ன வரும்னு கேட்டால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா சொன்னோன்னே பத்த பசமை இப்போ உமர் சட்டையை பிடிச்சி இழுத்து கேட்டவுடனே பத்த பசம் இது என்ன அடுத்த ஹதீஸ் இது வந்து 1366 புகாரியில் முதல்ல உள்ள ஹதீஸ் வந்து
269 முதல்ல வாசிச்சது 1269 இப்போ வாசிக்க கூடியது 1366 அதில் இந்த உரையாடலாம் நடந்த உடனே என்ன செய்தனா துருகிக்கு போகும்போது தடுப்பார்ல தடுத்த உடனே பத்த பஸ்ஸம இதில் மற்றெல்லாம் அதே மாதிரி தான் வரும் பத்த பஸ்ஸம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகை பூத்தார்கள் இவர் பிடிச்சி இழுத்த உடனே அவங்க புன்னகை பூத்தார்கள் உக்காவில் சொன்னார்கள் அஹிர் அன்னியா உமர் உமரை என்னை விட்டு போ தூரமாக போ அப்படின்னு சொல்லி அவரை எச்சரிக்கிறாங்க படம்மா அக்சரத்து அழகி நான் அவர்கள் மீது அதிகமாக ஆட்சேபனை செய்த பொழுது அதிகமாக்கிய பொழுதுன்னா அதிகமாக ஆட்சேபனை செய்து மீண்டும் மீண்டும் கேட்டு கூட விடமாட்டேங்கிறார் உமர் போவாதியே போவாதியேங்கிறாரு படம்மா அக்சரத்து அழகி அவர்கள் மீது நான் அதிகமாக ஆட்சேபனை செய்த பொழுது கால சொன்னார்கள் இன்னி ஹுய்யிர்த்து எனக்கு விருப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம் பக்தர்த்து நான் அந்த விருப்பத்தை தேர்ந்தெடுத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்கள் அந்ததுக்கு விளக்கம் சொல்கிறாங்க லவ் அகலமும் அன்னி இன்சித்து அல சபையின 70 மேல் அதிகமாக்கினால் யூஃபரில் அவருக்கு மன்னிக்கப்படும் என்றால் லசித்து அலைஹா அவர் மீது இன்னும் அதை நானும் ஜாஸ்தி ஆக்கியிருப்பேன் 71 சொல்லியிருப்பேன் அப்படின்னு வர சொல்கிறாங்க அந்த 70 70 தான்ங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி செய்கிறாங்க சொன்ன மாதிரி வருது பழம் எம்குசு இல்லா எசீரன் கொஞ்ச நேரம் ஆகலை ஹத்தா நசனத்தில் ஆயத்தானி மின் பராத் பராத்தில் உள்ள இந்த இரு வசனங்களும் நெஞ்சிச்சு இறங்கிவிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அதே கருத்து தான் இங்கே வருது புகாரியில் மட்டும் நான் சொல்கிறேன் 4672 வருகிறது அதுக்கடுத்து வந்து 5796 வருகிறது இப்போ வந்து நம்ம அந்த வசனத்துக்கு போயிடுவோம் இப்போ அந்த வசனத்துக்கு வந்து என்ன அர்த்தம் என்று கேட்டால் இதுக்கு நேரடி அர்த்தம் வந்து கொடுக்கக்கூடாது நேரடி அர்த்தத்துக்கும் இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து நேரடி அர்த்தத்தை கொண்டு அந்த வார்த்தையுடைய போங்கு இருக்குல்ல நடை அந்த நடையை வைத்து விளங்குவதாக இருந்தால் மன்னிப்பு கேட்கக்கூடாது என்பது தான் அதனுடைய விஷயம் அதே மாதிரி வந்து 70 கிடையாது மன்னிப்பே இல்லைங்கிறது தான் ஏன் அப்படி வந்து இல்லைன்ற அர்த்தம் எடுக்கணும்னு கேட்டால் இந்த வசனத்திலே என்ன சொல்கிறான் அல்லான்னு கேட்டால் தாலிக்கு பி அன்னகும் கஃபரு பில்லாஹி ஒ ரசூலிஹி இவர்கள் அல்லாஹ் ரசூலை நிராகரித்தவர்கள் நிராகரித்தவர்கள் எப்படி மன்னிப்பு கேட்குறது நிராகரித்தாளுக்கு 71 தடவை கேட்கலாமா அதை நிராகரித்தவன்ட்டு சொன்ன பிறகு விரும்புனா செஞ்சுக்க விரும்பாமல் செய்யாமல் ஓடுன்னு சொல்லலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த ஹதீஸை வந்து எல்லாரும் சரியான ஹதீஸ் தான் சொல்கிறாங்க நம்ம சரியான ஹதீஸ் என்று அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் ஒரு விபரீதமான கருத்து ஒன்று அதில் வருது என்னென்னு கேட்டால் குரானுக்குள்ள சொல்கிறத ரசூலுல்லாஹ் விளங்காமல் போகுங்கிறது வந்து அது வந்து ரொம்ப டூ மச் அதிகமாக தெரியுது என்ன கேட்டால் இதை கூட விளங்காமல் காஃபிர்கள்லாம் சொல்லிவிட்டு அவங்கள மன்னிக்கவே மாட்டேன்னு சொன்ன பிறகு போய் இதுக்கு வந்து நான் கூட செஞ்சுருப்பேன் எனக்கு இஷ்டம் இருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னால் அதுதான் விளக்கமாக இருந்து எல்லாம் அக்செப்ட் பண்ணாண்டா அது பிரச்சனை இல்லை அது தப்புன்னு நல்லா கண்டிக்கிறான் இப்போ ரசூலுல்லாஹ் வந்து அருளப்பட்ட வசனத்துக்கு வந்து உமர் சரியாக விளங்குறாரு ரசூலுல்லாஹ்க்கு சரியாக விளங்கலை அப்போ ரசூலுல்லாஹ் நீ விளங்குன தப்புன்னு சொல்லி நீ இனிமேல் போகக்கூடாதுன்னு சொல்லி கண்டித்து வந்து என்ன செய்கிறான் அல்லாஹ் வசனத்தை இறக்குறான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் விளங்குனது தவறுன்னு வருதா வருது அப்படி வரும் என்று சொன்னால் இந்த இடத்தில் வந்து நம்ம இந்த ஹதீஸை வந்து நம்ம ஏற்றுக்கலாமாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஆனால் இதை வந்து ஏற்றுக்கிற கூடாது என்று நம்ம இது வரைக்கும் சொல்லலை ஏன்னுக்கிட்ட வந்து அந்த ஆய்வுக்கு எடுத்து முடிவாக சொல்லாவிட்டாலும் ஒரு நெருடல் வந்து கொண்டே இருக்கிறது என்ன வருது ரசூலுல்லாவுக்கு தானே அல்ல குரானை விளக்குறதுக்கு தான் அல்ல அருளிக்கிறேங்கன்னா ஒரு நசல்னா இலைக்கு திக்கிறத்து பையனில் இன்னாசி மா நுசில இலையும் அவர்களுக்கு அருளப்பட்டதை நீ விளக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த வசனத்தை உனக்கு அருள் இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்கிறான் அப்போ ரசூலுல்லாவுடைய வேலை என்னென்னு கேட்டால் விளக்குறது தான் வேதத்தை விளக்க வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வேதம் விளங்கலை என்று சொன்னால் அப்போ இந்த சம்பவம் என்னென்னு கேட்டால் இதில் இந்த சம்பவம் மட்டும் போய் தொழுதாங்கங்கிற சம்பவத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னு கேட்டால் தொழுவாதுன்னு நல்லா தடுக்கிறதுனால அதே நேரத்தில் இந்த ஆர்குமெண்ட் பண்ணாங்கன்ற வருதில்ல ஏதோ கவனக்குறைவாக தொழுதுட்டாங்க அப்படின்ற மாதிரி விட்டால் கூட பரவாயில்லை அண்ணாவுடைய வசனத்துக்கே என்ன செய்கிறாங்கன்னா காவிர்னு சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு வசனத்தில் மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேட்காம போன்னு சொல்லியிருக்கும்போது இது ரெண்டும் நான் செய்யலாம்ன்ற சொல்ல எப்படி விளங்கியிருப்பாங்க இப்படி விளங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே
அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹதீஸ் வந்து இந்த நாலு ஹதீஸுகளும் இந்த கருத்தில் வர்ற எல்லா ஹதீஸுகளுமே அந்த சம்பவத்தை மட்டும் நம்ம ஏற்றுக்கொண்டுட்டு இந்த எனக்கு அனபைன ஹியரத்தைனி லாக்கின் ஹுயிர்த்துன்னா சொல்கிறாங்கல்ல, அந்த விஷயங்கள் வந்து ஒரு இடைச்சர்கள் மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டால், முரணி இல்லாமல் இன்னொரு விளக்கத்தையும் கொடுக்கலாம். என்ன விளக்கம் கொடுக்கலாம்னு கேட்டால், இவர் வந்து இவங்களுக்கு வந்து முனாஃபிக்காக இருக்கிறாங்கல்ல, முனாஃபிக்காக இருக்கிறதுனால அவங்க முஸ்லீமாக தானே வெளியே நடமாடிக்கிட்டு இருந்தாங்க, அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அப்படி போய் முஸ்லீம் நினச்சி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட ஒரு விளக்கம் கொடுக்கலாம். ஆனால் அப்படி விளக்கம் கொடுக்கறதுக்கும் கூட இது இடைஞ்சலாக வரும். எப்படி வருது? ஏன் இப்படி 70 தடவை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால், நாளைக்கு போய் அன்னஹும் கஃபுரு பில்லாஹி ஒரு ரசூலிஹி, இவங்க அல்லாஹ் ரசூலை நிராகரிச்சுட்டாங்கன்னு ஒரு காரணத்தை எல்லாம் சொல்லிவிட்டான். சொன்ன பிறகு போய் முனாஃபிக் விஷயமாக தான் இது இறங்கியிருக்குது. அப்போ காஃபிர்னு சொன்ன பிறகு முனாஃபிக்கு வேறு காஃபிரில் சேர்க்க மாட்டோன்னு எப்படி பிரிக்க முடியும்? நம்மளை மாதிரி ஆட்களுக்கு வேண்டாம் அது முனாஃபிக்குன்னு யாரையும் சொல்ல முடியாது, மனசில் உள்ள அறிய முடியாது. முனாஃபிக்குங்கிற ரசூலுல்லாஹ்வுக்கு தான் அதில் அறிவித்து கொடுத்துருப்பானே. ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் முனாஃபிக்குன்னு அறிவித்து கொடுத்துருக்கும்போது அவனை உலக விஷயத்தில் முஸ்லீமாக ட்ரீட் பண்ணுவாங்களே தவிர, இந்த ஜனாசா தொழுக அந்த மாதிரிலாம் வரும்பொழுது அவன் காஃபிர்னு உங்களுக்கு தெரியுமே, வகையில் சொல்லப்பட்டிருக்குமே, அதனால் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு அப்படி செஞ்சாங்கன்னு சொல்ல முடியலை. ஆனால் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த வசனத்தை வந்து நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாமல் நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாத ஒரு விஷயம். இது பேச்சு வழக்கில் வந்து இதை எப்படி பயன்படுத்துவாங்களோ அந்த வழக்கில் இது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. எந்த அர்த்தத்தில்? மன்னிப்பு கேட்கக்கூடாது, கேட்டாலும் ஒன்று கேட்காட்டாலும் ஒன்று போடா வேலையை பார்த்துக்கிட்டு அர்த்தத்தில் வந்திருக்குது. இஸ்தகஃபிர் லஹும் அவ் லா தஸ்தகஃபிர் லஹும், நீ மன்னிப்பு கேள கேட்காமல் போ, ஒன்றும் யூஸ் இல்லை அப்படிங்கிற கருத்தை வச்சுக்கிறணும். அந்த கருத்து தான் வைக்கணுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், இங்கே காஃபிர்னு பின்னாடி வந்துட்டது ஒன்று. ரெண்டாவது வந்து, நீ 70 தடவை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னா, 70 தடவை கேட்டாலுங்கிறது 70 அல்ல, எவ்வளோ கேட்டாலுங்கிறதுக்கு ஒரு சொல் வழக்கு அந்த அரபியில் பயன்படுத்திட்டு வந்தாங்கள்ல அப்படின்னு நினைக்கிறோம். அதனால் இந்த இதுவும் கேஸுங்கிறதுல எல்லாம் கவனிக்கணும். கேஸுங்கிறதுல இந்த சொல்லை வச்சுக்கிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கள்ல ஒரு தவறான விளக்கமாக ஒன்றை சொன்னார்கள்ல, அதை சொல்கிற மாதிரி தான் தெரிகிறது. நீ மன்னிப்பு கேளு கேட்காம போ, உன் விருப்பத்தில் உள்ளது. எப்படி விருப்பத்தில் நல்லா சொல்லுவான் அவங்க காஃபிர்னு சொல்லிவிட்டு? இதுக்கு முன்னாடி அந்த செய்தியை வந்து இப்ராஹிம் நபிக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் நபி அவங்க வாப்பாவுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடும்போது எல்லாம் நினைச்சிட்டான், இது அறியாமல் செஞ்சுவிட்டார். மாக்கான இஸ்திஃபார் இப்ராஹிம் அலி அபிஹி இல்லாமோ இதத்தின் வாதக ஐயாஹு ஃபுலம்மா தபையன் அன்னஹு அதுவுல் இல்லாஹி தபர்ரா மின்ஹு. இப்ராஹிம் தன்னுடைய தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடினது அறியாமையில் செஞ்சிட்டார். எப்போ இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிய வந்ததோ, தபர்ரா மின்ஹு, அதிலிருந்து விலகி கொண்டார் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அப்போவே இப்ராஹிம் நபி விஷயத்தில் எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு புரியாமல் இருக்குமா? அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்பது வந்து இப்ராஹிம் நபிக்கிலேருந்து சொல்லிக்கிட்டு வர்ற தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு நம்பிக்கை. இன்னும் சொல்ல போனால், அந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டும்போது இப்ராஹிமை பின்பற்ற சொல்கிறான்ல, அங்கே வேற எச்சரிக்கிறான். என்ன சொல்கிறான்? லக்கது கானலுக்கும் இஸ்வத்துன் ஹசனாஃபி இப்ராஹிம உள்ளதீனமாகு, இப்ராஹிமிடத்திலும் அவரோடு இருந்த மக்கள்கிட்டையும் உங்களுக்கு படிப்பு முன்மாதிரி இருக்கு, அவர் ஃபாலோ பண்ணுங்க. இல்லா கவுல இப்ராஹிம லி அபிஹி லி அஸ்தஃபிலன் லக்க, உன்னை பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று இப்ராஹிம் தகப்பனார்கிட்ட சொன்னார, அந்த ஒரு விஷயத்தை தவிர மற்றதில் உங்களுக்கு முன்மாதிரி நல்லா சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி நீ எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணணும். இந்த வாப்பாவுக்கு மன்னிப்பு கேட்டார்ல, அந்த ஒன்றை தவிர தெரியாமல் கேட்டார், இப்போ தெரிஞ்சுக்கிட்டாரு, மற்ற எல்லாத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கங்கிறான். அப்போ அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்பது வந்து இந்த வசனத்தின் மூலமாக மட்டுமில்லை, இப்ராஹிம் நபி சம்பவத்தை சொல்வதன் மூலமாகவும் ரசூலுல்லாஹ்வுக்கு புரிய வைக்கப்பட்ட ஒரு விஷயம். அவங்க அபு தாலிப் விஷயமாக என்ன கலா தகதி மண் அபுத்தவளாக்கின்னல்லாக எஹதி மையஷாங்கிற அந்த வசனம் இறங்கும் பொழுதும் அது சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்பவும் இறங்கியிருக்கு, மாக்கானில் நபி உள்ளதி நாமனும் எஸ்தகஃபிரொலில் முஷிரிக்கின் உளவுக்கான ஒளி குர்பா, நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் முஷிரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது நபிக்கும் தகாது முமின்களுக்கும் தகாது அப்படின்லாம் வசனத்தெல்லாம் இறக்கிப்புட்டு இப்போ இறுதியாக இந்த வசனத்தையும் இறக்கியிருக்கிறான். இதில் சொல்லாத ஒரு கருத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா எப்படி அந்த ஏற்றுக்கிறேன்னு தெரியல. அப்போ ஒன்று என்ன செய்யணும் நம்ம? இது சரியான சொல்வதாக இருந்தால், ரசூலுல்லாஹ் வந்து இந்த வசனத்தை புரியலை, தப்பாக தான் புரிந்தார்கள், அல்லாஹ் இறக்கணான்னு சொன்னால் மட்டும்தான்
நீங்கள் வந்து அந்த அந்த ஹதீஸை இந்த வசனத்தை ஏற்றுக்க முடியும். அப்படி சொன்னீர்களே ஆனால், அப்படி தான் நம்ம விளக்கம் முன்னாடிலாம் சொல்லியிருக்கிறோம், அப்படி சொன்னோமே என்று சொன்னால் இப்போ இதுக்கு இடைஞ்சலாக நிற்கிது. அப்போ ரசூல்லா குரான் வழங்கலையா? எப்படி வழங்காமல் தப்பாக இப்போ ரசூல்லா வழங்குவாங்க? இதை ரசூல்லா அவங்க தானே விளக்குறாள், அவங்க தானே விளக்குறாள், ஒன்று கிடக்க ஒன்று வழங்கினாங்கன்னு வந்தால் அப்படி அந்த ஹதீஸை ஏற்றுக்கிறது. அதனால் அந்த ஹதீஸ் வந்து ரொம்ப நெருடலுக்குரிய ஹதீஸாக இருக்கிறது. சரியா? அது தெளிவாக அறிவிக்க வேண்டிய நிலை இருக்காது. அந்த இந்த ஹதீஸ் வந்து குரானுக்கு மாற்றமானது என்பதை உரிய இன்னும் கொஞ்சம் கூடுதல் சான்றுகளோடு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியாக இருக்குது. அப்போ கியாஸுங்கிற பேரில் இப்படியும் இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை பார்ப்போம். நாலாவது சூரா மூணாவது வசனத்தெல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். ஓ இன் ஹிஃப்தும் அல்லா துகுசுது ஃபில் அயா ஃபில் எத்தாமா ஃபன்கிஹூ மா தாபலக்கும் என நிசாயி மசனா ஓ சொல்லாத ஒருபா. இது வரைக்கும் உள்ளது தான் டாபிக். இப்போ அதாவது ஓ இன் ஹிஃப்தும் அல்லா துகுசுது ஃபில் எத்தாமா, எத்தீம்கள் அனாதைகள் விஷயத்தில் நீங்கள் நீதியாக நடக்க மாட்டீர்கள் என்று நீங்கள் அஞ்சினால், அனாதைகள் விஷயமாக நீங்கள் நீதியாக நடக்க மாட்டீர்கள் என்று நீங்கள் அஞ்சினீர்கள் என்று சொன்னால், ஃபன்கியூ மா தாபலக்கும் என நிசாயி, பெண்களில் உங்களுக்கு விருப்பமானவர்களை மசனா ரெண்டு ரெண்டாக சொல்லாத மும்மூன்றாக ஒருபா நாலு நாளாக கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம். அப்போ ஒரு ஆண்களுக்கு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திரும்ப நாள் வரைக்கும் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிற ஒரு வசனம் இது. சரியா? அதுக்கு நிறைய கண்டிஷன், அதெல்லாம் நீதியாக நடக்கணும், அதெல்லாம் தனியாக இருக்கிறது. இப்போ இதில் வந்து இந்த அனுமதி எப்போ இருக்குன்னு நல்லா சொல்கிறான், பொதுவாக இருக்குன்னு சொல்லலை. ஒயின்னு ஹிப்த்து நீங்கள் பயந்தால்தான். எதுக்கு பயந்தால்? அல்லா துகுசுது ஃபில் எதாமா, எத்தீம்கள் விஷயத்தில் நீதியாக நடக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்து நாலு கல்யாணம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதில் என்ன நீதியாக நடக்கிறதுக்கு, அது எத்தீம்களுடைய நீதியாக நடக்கிறது கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டால், எத்தீமான பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சொத்தை அபகரிச்சிக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு பேரில் என்ன செய்வாங்க, சொத்தெல்லாம் அபகரிச்சிக்கிடுவாங்க. அப்படி எத்தீம்களுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு அப்படி செய்யாதீங்க, எத்தீம்கள் விஷயமாக நீங்கள் நீதியாக நடக்க மாட்டீங்கன்னு பயந்தீங்கன்னு சொன்னால், நீ நாலு கல்யாணம் பண்ணலாம், இப்போ அந்த எத்தீம்கிட்டையுமே விளையாடுற, நீ ஒன்று ரெண்டு மூணு நாலு வரைக்கும் பண்ணிக்கிட்டு போ அப்படின்றது தான் இல்லை அங்கே சொல்லி காட்டுறான். ஆனால் இந்த அப்போ அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு அந்த அனுமதி இல்லைன்னு தானே வரும். அந்த இன்ஹிப்துங்கிறது கண்டிஷனாக சொல்லலை, அன்றைக்கு இருந்த சம்பவத்துக்கு சொல்லப்பட்டது, அது சம்பவமாக சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இதை கண்டிஷனாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், யார் வந்து அனாதைகளை வைத்து பராமரிக்கும் பொழுது அனாதைகளையே நம்ம வந்து சொத்துக்காக வேண்டி கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்களோ அவங்க தான், ஏண்டா அனாதைகளை போட்டு ஏமாத்துகிற, நீ நாலு கல்யாணம் பண்ணிக்கடா மூணு பண்ணிக்கடான்னு அனுமதி கொடுத்தான்ல, மற்றவங்களுக்கு இல்லை என்றும் இதிலிருந்து அர்த்தம் எடுக்கலாம். இது என்ன செய்யலாம், எடுக்கலாம். அப்போ வார்த்தையை வச்சு பார்த்தீங்க அப்படி தானே வருது. இன்ஹிப்த் நீங்கள் பயந்தா தான், என்ன பயப்படணும், அல்லா தூக்கு சுத்து ஃபில் எத்தாமா, எத்தீம்கள் விஷயமாக நீதியாக நடக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்தால் அப்போ ஃபன்கிஹோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள்னு வருது. அப்போ ஆனால் அந்த உண்மையில் என்னன்னு கேட்டால், இந்த அனுமதி வந்து எத்தீம்களுக்கு சம்மந்தப்பட்டதே கிடையாது. எத்தீம்களை வைத்துக்கொண்டு இப்படி செஞ்சாங்க சில பேர், அதனால் இது இறங்கியது. அதே நேரத்தில் வந்து எத்தீம்கள் சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் இப்படி ஒன்றுக்கு மேலே கல்யாணம் பண்ணாங்களா? ரசூல்லாவெலாம் எத்தீமை வச்சுக்கிட்டு அதுக்கு தான் ரசூல்லாத்தினரை கல்யாணம் பண்ணாங்களா? மற்ற சகாபாக்கள்லாம் எத்தீம்கள் மேட்டிருக்காகத்தான் ஒன்றுக்கு மேற்பட கல்யாணம் பண்ணாங்களா? அந்த சம்பவங்களே நம்ம காட்டுகிறது இந்த எத்தீம்களுக்கு பயந்தாளுங்கிற ஒரு வாசகம் வந்து, இது வந்து ஒரு நிபந்தனையாக சொல்லப்பட்டது. இப்படி செஞ்சால் தான் செய்யணும் அப்படி சொல்லப்பட்டது கிடையாது. வேறு என்னென்று கேட்டால், இந்த வசனம் இறங்குற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி சிலர் இருந்தார்கள். எத்தீம்கள் விஷயத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்கள ஏமாற்ற நினைத்தார்கள். அவங்களுக்காக வேண்டா, அதுக்காக வேண்டா செய்கிறீங்க, கல்யாணம் பண்ணிட்டு போங்களடான்னு அதுக்கு தான் சொல்லப்பட்ட, அந்த சம்பவமாக சொல்லப்பட்டதே தவிர இது கண்டிஷனாக சொல்லப்படலை. இதுக்கு வந்து லா மஃபூஹு மலஹு, இதுக்கு வந்து கருத்து எடுக்க இயலாது, சொல்லப்படாத இன்னொரு கருத்து எடுக்க இயலாது அப்படின்னு அறிஞர்கள் எல்லா ஏகமானதாக சொல்கிறாங்க. இதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்போ இன்ஹிப்தும் நீங்கள் பயந்தால் என்று வந்திருக்கிறது. இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வந்து சொன்னான்னு சொன்னால் இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் கூடாதுன்னு சொல்லிடலாம். யாருக்கு மட்டும்தான் கூட, அனாதைகள் விஷயமாக நீதியாக நடக்கணும்னு பயப்படக்கூடியவனாவது இருந்தால் அவனுக்கு மட்டுமுள்ள அனுமதி தானே தவிர இது என்ன இல்லை, அப்படி இல்லைன்னா வந்து கிடையாது அப்படின்றது வருது.
ஆனால் அப்படி எடுக்கலாமா? அப்படி எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இந்த அனாதைகள் பிரச்சனைக்காக வேண்டி கல்யாணம் பண்ண ஓரிரு பேர் இருந்தாலும் எல்லாரும் தேவைப்படும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து தடுக்கலை, ரசூலுல்லாஹ் தடுக்கலை. அப்போ இந்த அனுமதி வந்து இந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட அனுமதி இல்லை என்பதற்கு அந்த ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்த ஏராளமான திருமணங்கள் என்ன இருக்குது, சான்றாக இருக்கிறது. அது அது ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கு இந்த மேற்கத்திய உலகத்தில் வந்து பலதார மனத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு பதில் சொல்கிறேங்கிற பேரில் உள்ள நம்முடைய அறிஞர்களில் ரொம்ப மூளைமுத்தி போனவர்கள் இந்த ஒரு பதிலை சொல்லி எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் அந்த அனாதைகளுக்கு பிரச்சனை வரும்போது உள்ள சட்டம்ங்க, நமக்கு கிடையாதுங்க, நமக்கு அனுமதி இல்லைங்க குரான்லையே அப்படின்னு அவர் பதிலும் சொல்லியிருக்கிறார்கள். அவங்கதா எந்த கருத்தை இதை நேரடி அப்படி எடுத்து இதை கண்டிஷனாக எடுத்து நீங்கள் நீதியாக நடக்க மாட்டீர்கள் அஞ்சு நாள் தான் நாலு கல்யாணம் பண்ணலாம், அந்த அனாதைகளை ஏமாத்துறதுங்கிற அந்த டாபிக் இல்லாதவர்களுக்கு வந்து இந்த ஒரு அனுமதி கிடையாது, குரானில் நாலு கல்யாணத்துக்கு அனுமதி கிடையாது என்றும் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு பதில் சொல்கிறவங்கிற பேரில் தவாக்களத்தில் உள்ள சில பேர் இந்த வசனத்தை, ஆனால் இட்டுக்கட்டிலாம் அவங்க சொல்லலை, இந்த வசனத்தை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. இந்த வசனத்தை வந்து இன்ஹிப்தும் என்பதை கண்டிஷனாகவே போட்டாங்க. அல்ல, எப்போ இதை அனுமதிக்கிறான், நீங்கள் பயந்தா தான், இந்த எத்தீம்கள் விஷயமாக பயந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி, பயப்படவில்லை ஆனால் இல்லைன்னு அர்த்தம் வந்துடும்ல. பயந்தால் கல்யாணம் பண்ணிக்கொள்ளுங்கள், ஒன்றுக்கு மேலே பயப்படலைன்னா மற பண்ணிடாதீங்க அப்படின்னு அர்த்தம் வந்துடும். அப்போ இது வந்து எதிர்மறையான கருத்து கொடுத்து அவங்க விளக்கம் சொல்கிறாருன்னா, அவங்க வந்து இந்த வசனத்தை குரானோட அவங்க விளையாடலை, குரானில் உள்ளதை தான் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் விளக்கமாக இருக்கிற ஹதீஸுகளில் அப்படி மற்றவங்க பண்ணியிருக்கிறாங்கன்னு வருத, அதனால தான் அந்த அர்த்தத்தை மாத்திரம் குரான். இப்படி ஒருத்தன் சொன்னதுனால அவன் வழிகடம் ஆக மாட்டான், ஒருத்தன் இப்படியே அந்த வசனத்துக்கு இதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு வாதிட்டானே ஆனால் அவன் வந்து குரானை மறுத்தவனாகவோ அல்லது குரானுக்கு தப்பர்த்தம் செஞ்சானோ ஆக மாட்டான். என்ன கேட்டால் அந்த அர்த்தம் தருது. ஆனால் நம்ம எதையும் பார்க்கணும், குரானுக்கு விளக்கமாக இருந்த ஹதீஸை பார்க்கணும், ஹதீஸ் இறங்கப்பட்ட சூழ்நிலையை பார்க்கணும், அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த பொருளில் அது சொல்லப்படலை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், அறிஞ்சு கொள்வோம். இப்படிலாம் கண்டிஷனாக இல்லாத கண்டிஷன் ஆக்கிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.